மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் பெர்மனன்ட் டிஷ்யூஸோடைய டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். பொதுவாக டிஷ்யூஸ்னாலே வந்து குரூப் ஆஃப் செல்ஸ்ன்னு தெரியும். ஸோ அதோட காம்போனன்ட் பேசிஸில் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸுக்கும் பெர்மனன்ட் டிஷ்யூஸ்க்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தா, மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸில் இருக்கிற செல்ஸ் எல்லாமே வந்து சின்னதாக இருக்கும். அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணவே முடியாது, பார்க்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இதில் ஷேப்புன்னு பார்த்தா இது ஸ்பெரிக்கல் ஷேப்பு அல்லது பாலிகன் ஷேப்பில் இருக்கும். ஆனால் பெர்மனன்ட் டிஷ்யூஸில் எல்லா செல்ஸுமே லார்ஜாக இருக்கும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அதாவது பேரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்ளீரன்கைமா, ஏரன்கைமா, க்ளோரன்கைமா, இப்படி வந்து அதை பார்த்ததுமே நம்ம வந்து வித்தியாசத்தை உணர முடியும். டிஃப்ரெண்ட் ஷேப்லேயும் அது இருக்குது. நெக்ஸ்ட்டு வேக்யூல்ஸ். வேக்யூல்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸில் இருக்கக்கூடிய செல்ஸ்லலாம் வேக்யூல்ஸ் இல்லை. சில செல்ஸில் இருக்குது அப்படின்னா கூட அது வந்து ரொம்ப சின்ன ஷேப்பில் தான் இருக்கும், சைஸில் தான் இருக்குமே தவிர பெரிய வேக்யூல்ஸ் அதில் காணப்படாது. பெர்மனன்ட் டிஷ்யூஸில் வந்து அதில் இருக்கிற செல்ஸில் வந்து பெரிய வேக்யூல்ஸ் இருக்குது. அதுவும் குறிப்பாக வந்து பேரன்கைமா செல்ஸில் வந்து ரொம்ப பெரிய வேக்யூல்ஸ் இருக்குது. ஏன்னா அதில் தான் வந்து ஃபுட்டு வாட்டர்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்குது. நெக்ஸ்ட் வந்து இன்டர்செல்லர் ஸ்பேஸாக. இந்த டிஷ்யூஸில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நெருக்கமாக வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். அதனால் அதில் எந்த ஸ்பேஸுமே இருக்காது, ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில வந்து ஸ்பேஸே இருக்காது, அந்தளவுக்கு ரொம்ப நெருக்கமாக வந்து இந்த செல்ஸோடைய அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். பெர்மனன்ட் டிஷ்யூஸில் வந்து இந்த செல்ஸ் அப்படி இருக்காது. அதாவது குறிப்பாக பேரன்கைமா, கோலன்கைமாலெலாம் வந்து அது வந்து கலக்கம் கலக்கமாக அந்த செல் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கிறதுனால அதில் வந்து இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் வந்து நிறையவே இருக்கும். பேரன்கைமா கோலன்கைமா கம்பேர் பண்ணும்போது பேரன்கைமாவில் தான் இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், கோலன்கைமாவில் அதை விட கம்மியாக இருக்கும். ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து பெக்டின்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து டெபாசிஷன் ஆகிருக்கனால அதில் வந்து இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும். ஸோ மெரிஸ்டமேடிக் டிஷ்யூஸில் வந்து இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் கிடையாது, பெர்மனன்ட் டிஷ்யூஸில் வந்து இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, செல் வால்னு எடுத்துக்கிட்டோன்னா இதுக்கு வந்து தின்னாக இருக்கும், பெர்மனண்ட்டில் வந்து திக்காக இருக்கும். நியூக்ளியஸ் ரெண்டுலேயுமே வந்து நியூக்ளியஸ் வந்து வெளிப்படையாக பார்த்தாலே தெரியும். ஆனால் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸில் லார்ஜ் நியூக்ளியஸ் இருக்கும், பெர்மனன்ட் டிஷ்யூஸில் ஸ்மாலாக இருக்கும். செல் டிவிஷன்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூவோட ஒரே வேலை வந்து செல் டிவிஷன்ஸில் ஈடுபடுறது தான். ஸோ செல் டிவிஷன்ஸ் வந்து ரெகுலராக நடந்துகிட்ருக்கும். ஒன்ஸ் இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் வந்து எப்போ செல் டிவிஷன்ஸை ஸ்டாப் பண்ணுதோ அப்போ அது பெர்மனன்ட் டிஷ்யூவாக மாறிடும் இல்லையா. ஸோ அப்போ பெர்மனன்ட் டிஷ்யூவில் கண்டிப்பாக செல் டிவிஷன்ஸ் நடக்காது. ஓகே, நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் வந்து மெக்கானிக்கல் சப்போர்ட்டும் கொடுக்கு, எலாஸ்டிசிட்டியும் கொடுக்கு. எலாஸ்டிசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ ஒரு கிளை இருக்குது அப்படின்னா, அதாவது மரக்கிளை இருக்குதுன்னு வச்சுக்கிட்டீங்க, அது வந்து காற்று ஆடும்போது அப்படி இப்படி பெண்ட் ஆகுது இல்லையா. இந்த எலாஸ்டிசிட்டிலாம் காரணம் வந்து என்ன அப்படின்னா இந்த அதில் வந்து நிறைய மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து பெர்மனன்ட் டிஷ்யூவான பேரன்கைமா கோலன்கைமாவோட டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இப்போ இது பேரன்கைமா செல் எடுத்துட்டோம் அப்படின்னா இதோட செல் வால் வந்து செல்லுலோஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸால் இருக்குது. இந்த செல் வால் வந்து எல்லா பக்கத்துலேயும் ஒரே அளவில் திக்னஸில் இருக்கும். ஆனால் கோலன் கைமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட செல் வாலும் செல்லுலோஸால் தான் ஆயிருக்கு. பட் அங்கங்கே பெக்டின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பாலிசாக்கரைடு வந்து டெபாசிட் ஆயிருக்கும். இது வந்து பெக்டின். ஓகே, ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல செல் வாலோட திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கும், இந்த இடத்துல செல் வாலோட திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா பெக்டின் இருக்குது. ஸோ இதோட திக்னஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பேரன்கைமா செல் வந்து வாட்டர் அப்புறம் ஃபுட்டு இதோட ஸ்டோரேஜ்க்கு ரொம்ப யூஸ் ஆகுது. கோலன்கைமா செல் வந்து மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்குது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இது வந்து பேரன்கைமா செல் வந்து செல்லில் எங்கே அந்த பிளான்ட்டில் எங்கே காணப்படுதுன்னா அவுட்டர் பார்ட்லேயும் இன்னர் பார்ட்லேயும் இருக்கும். ஆனால் கோலன்கைமா வந்து சப் எபிடெர்மல் பார்ட்டில் மட்டும்தான் இருக்கும். இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து இதுதான் வந்து பிளான்ட்டோடைய கிராஸ் செக்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து அவுட்டரில் வந்து எபிடெர்மிஸ் செல் இருக்கும்,
அதுக்கு அடுத்தது வந்து கோலன்கைமா செல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன என்ன செல் இருக்கும் அப்படின்னா பேரன்கைமா இருக்கும். அகெயின் என்ன இருக்கும் அப்படின்னா எண்டோடர்மிஸ் செல் இருக்கும். ஸோ மறுபடியும் என்ன செல் இருக்குன்னா பேரன்கைமா இருக்கும் அங்கங்கே. ஸோ ஒரு செல்லை எடுத்துக்கிட்டோம், இந்த மாதிரி தான் அது ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய அவுட்டர் பார்ட்லேயும் இன்னர் பார்ட்லேயும் பேரன்கைமா இருக்கும். எபிடோமிஸ்க்கு கீழே வந்து கோலன்கைமா இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பெர்மனன்ட் டிஷ்யூவான கோலன்கைமா ஸ்க்லீரன்கைமாவோட டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். கோலன்கைமா வந்து ஒரு லிவிங் செல், ஆனால் ஸ்க்லீரன்கைமா வந்து டெட் செல்ஸ். இது ஏன் டெட் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த செல் வாலில் லிக்னின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஈவனாக டெபாசிட் ஆகிருக்கும். சரியா, இந்த டெபாசிஷன் ஆனனால இந்த டெபாசிஷன் வந்து ஃபுட்டையோ வாட்டரோ இல்லை கேஸோ வந்து செல்லுக்கு உள்ளே போகாமல் தடுத்துருது. அப்படிங்கும்போது செல்லு உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆயிடுதுன்னா டெட் ஆயிடுது. ஓகே, நெக்ஸ்ட் புரோட்டோபிளாசம். புரோட்டோபிளாசம் வந்து கோலன்கைமா செல்லில் இருக்குது, ஏன்னா அது லிவிங் செல். ஸோ புரோட்டோபிளாசம் அதில் இருக்கும். ஆனால் ஸ்க்லீரன்கைமா டெட் செல்லுங்கிறனால இந்த இதுதான் வந்து இதில் உள்ள ஆர்கனல்ஸ் தான் டெட் ஆயிடுது இல்லை, அப்போ அந்த வந்து எம்டி ஆயிடுது, புரோட்டோபிளாசம் அங்கே இல்லை. செல் வாலை பொறுத்த வரைக்கும் கோலன்கைமாவில் வந்து செல்லுலோஸ் இருக்குது. ஸ்க்லீரன்கைமாவில் செல் வால் செல்லுலோஸாக இருந்தால் கூட லிக்னின் டெபாசிட் ஆனனால அதை வந்து லிக்னிஃபைன்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து திக்னஸ். திக்னஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோலன்கைமா வந்து அன்ஈவன்லி திக்கன், ஏன்னா இதில் வந்து அங்கங்கே பெக்டின் இருக்கிறனால ஒரே மாதிரி திக்னஸ் இருக்காது. ஏன்னா பெக்டின் வந்து செல்வால ஃபுல்லாக வந்து அதில் டெபாசிட் ஆகலை, அங்கங்கே திட்டு திட்டாக டெபாசிட் ஆகிருக்கனால இந்த திக்னஸ் வந்து ஈவனாக இருக்காது. ஆனால் ஸ்க்லீரன்கைமாவில் அப்படி கிடையாது, இது வந்து ஃபுல்லாக அந்த இந்த டெபாசிஷன் வந்து ஈவனாக இருக்கிற எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கிறனால அந்த திக்னஸ் வந்து யூனிஃபார்மாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து லியூமன். லியூமனுக்கு இன்னொரு ஆக்சுவலாக லியூமன்னா என்ன அப்படின்னா அது வந்து செல் கேவிட்டி. இது லிவிங் செல்ங்கிறனால இதோட கேவிட்டி வந்து ரொம்ப வைடாகவும், ஸ்க்லீரன்கைமா வந்து டெட் செல்ங்கிறனால அதோட கேவிட்டி வந்து ரொம்ப நேரோவாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் பிட்ஸ். இப்போ வந்து ஒரு செல் எடுத்துக்கலாம், இந்த செல்லில் வந்து அந்த செல் வாலில் வந்து சின்ன சின்னதாக ஹோல்ஸ் மாதிரி இருக்கும், இதுதான் வந்து பிட்ஸ். ஆக்சுவலாக அது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி ஒரு சேம்பர் மாதிரி இருக்கும், ரெண்டு ஓப்பனிங் இருக்கும், இது வந்து ஒரு லேயரால் ஆகிருக்கும். இந்த ரெண்டு ஓப்பனிங்கை பிட்ஸ் அப்பாரட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த உள்ளே இருக்கிற இந்த சேம்பரை வந்து பிட்ஸ் சேம்பர் சொல்லுவாங்க, இந்த மெம்பரேனை வந்து பிட்ஸ் மெம்பரேன். ஸோ இதோட காம்பினேஷன் தான் பிட்ஸ். இந்த பிட்ஸ் வந்து கோலன்கைமா பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கும், ஆனால் ஸ்க்லீரன்கைமா பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கிராஸாக இருக்கலாம், அதாவது ஆப்ளிக்காக இருக்கலாம், அல்லது இப்படி பிரான்ச்சஸாக இருக்கலாம் இந்த பிட்ஸ். இது இந்த பிட்ஸோட யூசேஜ் என்ன அப்படின்னா ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு வாட்டரோ கேஸோ ஃபுட்டோ எக்ஸ்சேஞ்ச் ஆகுது இல்லையா, அது வந்து இந்த பிட்ஸுங்கிற இந்த ஹோல் வழியாக தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தா இது கோலன்கைமா வந்து மெக்கானிக்கல் சப்போர்ட்டும் கொடுக்குது, எலாஸ்டிசிட்டியும் கொடுக்குது செல்லுக்கு. ஸ்க்லீரன்கைமா வந்து மெக்கானிக்கல் சப்போர்ட் மட்டும்தான் கொடுக்குது. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்லீரன்கைமாவில் ரெண்டு டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குதுன்னு நம்ம படிச்சிருக்கோம், ஃபைபர்ஸ் அண்ட் ஸ்க்லீராய்ட்ஸ். அதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எப்பவுமே வந்து ஸ்க்லீராய்ட்ஸ் வந்து ப்ராட் செல்லாக தான் இருக்கும், இப்படி ப்ராட் செல்லாக இருக்கும். ஆனால் ஃபைபர்ஸ் வந்து த்ரெட்டு மாதிரி இருக்கும், ஸ்பிண்டில் ஷேப்பில் கூட இருக்கும். ஓகே, ரொம்ப த்ரெட்டு மாதிரி இருக்கும். எண்டுன்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு ஷார்ப் எண்டே கிடையாது, இந்த செல் வால் வந்து ரொம்ப பிளெண்டாக தான் காணப்படும், அதாவது மழுங்கின மாதிரி தான் இருக்கும். ஆனால்
ஃபைபர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த எண்டு வந்து ஷார்ப்பாக இருக்கும், கொஞ்சம் சுருண்டு கூட காணப்படும், டேப்பரிங் ஓகே சுருண்டு கூட காணப்படும். ஸ்க்ளீராய்ட்ஸ் வந்து பொதுவாக எப்பவுமே வந்து தனித்தனியாக அங்கங்கே காணப்படும். ஆனால் இந்த ஃபைபர்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பண்டில் மாதிரி தான் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும், ஒன்றுக்கு மேலே ஒன்று, ஒன்றுக்கு மேலே ஒன்று, இந்த மாதிரி இப்படி வெரி க்ளோஸ்டாக இருக்கும். பார்க்கறதுக்கே வந்து இந்த பேப்பர்ஸ்லாம் இப்படி பண்டிலாக இருக்கும், அந்த மாதிரி இது ஃபுல்லாக பண்டில்ஸாக தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்டு வந்து இருக்கும். இப்படி தான் வந்து ஃபைபர்ஸ் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். பிட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதில் வந்து ஸ்க்ளீராய்ட்ஸில் வந்து ரொம்ப டீப் பிட்ஸ் இருக்கும், இப்படி நல்லா ரொம்ப டீப்பாக அந்த பிட்ஸ் இருக்கும். ஆனால் இதில் வந்து நேரோ பிட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஃபைபர்ஸ் ஸ்க்ளீராய்ட்ஸோட டிஃப்ரென்ஸ் இதுதான்.